வணக்க நேர்களே, இன்றைய நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சி ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று 21 ஜூன் மாதம் 2018 புதன்கிழமை. எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, தேர்தலை நடத்துவதற்கு அழுத்தம் கொடுங்கள் அரசியல் கட்சிகளிடம் வலியுறுத்தினார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் என்பதாக இன்றைய வீரகேசரியின் பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக அரசாங்கத்துக்கு உரிய கால அவகாசம் வழங்கியிருந்தோம், எனினும் அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கான எந்த ஒரு ஏற்பாட்டையும் இன்னும் செய்யவில்லை. ஆகவே இனிமேலும் கால அவகாசம் வழங்க முடியாது. தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தற்போது பாராளுமன்றத்தின் கைகளிலேயே உள்ளதென தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதேபோல வீரகேசரியின் முதற் பக்கத்தில் சுழுபுரத்தில் கொல்லப்பட்ட அந்த மாணவியின் தொடர்பிலாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பிலான ஒரு படத்தை தாங்கியதாக வந்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் சுழுபுரம் பகுதியில் 6 வயது சிறுமி கொல்லப்பட்டமைக்கு நீதி கோரி பாடசாலை மாணவர்களும் ஊர் மக்களும் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது என சிறுமியர்கள் ஒரு ஆர்ப்பாட்ட பதாதைகளை தாங்கியதாக காணப்படும் ஒரு புகைப்படம் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல நாங்கள் ஏனைய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில், நீண்ட காலமாக திட்டமிட்டே என்னை பழி வாங்கினர், அரசியலுக்கு வருமாறு மக்கள் அழுத்தம் கொடுக்கின்றனர் என்கின்றார் ஞானாசார தேரர் என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. என்னை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற நீண்டகால திட்டம் இருந்ததை நான் அறிந்திருந்தேன். செய்யாத குற்றத்துக்காக என்னை சிறையில் அடைத்ததன் முழு பொறுப்பையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பொதுபல சேனா பௌத்த அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானாசார தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக, ஜெனிவா கூட்டத்தில் புலம்பெயர் தென்னிலங்கை பிரதிநிதிகளுக்கிடையில் கடும் வாய் தர்க்கம், சர்ச்சையை அடுத்து தென்னிலங்கை தரப்பு வெளியேறியது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஜெனிவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் சபையின் 38வது கூட்டத்தொடரில் நேற்றைய தினம் நடைபெற்ற இலங்கை குறித்த விசேட உபகுழு கூட்டம் ஒன்றில் புலம்பெயர் மக்களின் பிரதிநிதிகளுக்கும் தென்னிலங்கை அமைப்புகளுக்கும் இடையில் கடும் வாரித்தக்கம் இடம்பெற்றதாக அந்த செய்தி சுட்டி நிற்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக, கீத் நோயரை கடத்த பயன்படுத்திய வேனையும் கண்டுபிடித்தது சிஐடி, முன்னாள் போலீஸ் மா அதிபர்கள் இருவரிடம் விசாரணை என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. த நேஷன் பத்திரிகையின் முன்னாள் இணை ஆசிரியர் கீத் நோயரை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வேனை குற்ற புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான தகவலை கருத்தில் கொண்டு குறித்த வேனில் இலக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்பதாக அந்த நீண்ட பெரிய செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கியமான சில செய்திகளாக இருக்கின்றன. நாங்கள் தொடர்ந்து மன்ற வெளிவந்திருக்கும் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்க செய்தி மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில், தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாரிய அளவில் நில அபகரிப்பு, தமிழர்கள் விரைவில் வெளியேற்றப்படலாம், வடமாகாண சபையில் சுட்டிக்காட்டு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 80,000 ஏக்கர் நிலம் மற்றும் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சகல வளங்களும் உள்ள முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து மிக விரைவில் தமிழ் மக்கள் வெளியேற்றப்படுவார்கள். இது பின்னாளில் பாரதூரமான விளைவுகளையே உருவாக்க உள்ளதாக மாகாண சபை உறுப்பினர் துணா ரவிகரன் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வடமாகாண சபையின் 125வது அமர்வு நேற்று இடம்பெற்ற போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அது பிரதான தலைப்பு செய்தி. தினக்குரல் பத்திரிகையின் ஏனைய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில், 6 வயது மாணவியின் படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பேரணி என்பதாக செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் திங்கட்கிழமை 6 வயது மாணவியான சிவனேசன் ரஜினா படுகொலை செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று செவ்வாய்க்கிழமை காட்டுப்புலம் பாடசாலையில் இருந்து சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி வரை ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றது. சுழிபுரம் காட்டுப்புலம் அரசினர் தமிழ் கலைவன் பாடசாலையில் தரம் 1 கல்வி கற்ற மேற்படி மாணவி படுகொலை செய்யப்பட்டமையை கண்டித்து காட்டுப்புலம் அரசினர் தமிழ் கலைவன் பாடசாலை மாணவர்களும் மக்களும் இணைந்து பாடசாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலை முன்பாக ஆரம்பித்த போராட்டம் ஆர்ப்பாட்டமாக மாறி சுழிபுரம் ஐக்கிய சங்க சைவ வித்தியாலயம் ஊடாக சுழிபுரம் சந்தியை அடைந்து அங்கு வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இது தொடர்பிலான அந்த சிறுமியின் கொலை தொடர்பிலான கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களில் சிறுமியின் நெருங்கிய உறவினர் ஒருவர் இந்த கொலைக்கு முக்கிய பங்கு வகித்துள்ளதாக தெரிகின்றது. அதற்கு அவர்கள் கூறும் காரணங்களும் அதிர்ச்சி அடைய வைப்பதாக இருக்கின்றது. அற்பத்தனமான கொலைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது.
என்றது இந்த செய்தி மூலம். நாங்கள் ஏனைய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் வடக்கு தெற்கிலிருந்து மீண்டும் நாட்டுக்கு பெரும் ஆபத்து, பொது எதிரணியின் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் மீண்டும் ஆயுத பயங்கரவாதம் தலை தூக்கியுள்ள அதே வேளையில் தெற்கில் பாதாள உலக குழுவின் செயற்பாடுகளும் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் சட்டத்தரணிகள் சங்கம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல போலீசை சுட்டது உயர்மட்ட துப்பாக்கி என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. மாத்தறையில் உள்ள பிரபல ஆபரண மாளிகையில் கடந்த 24ஆம் தேதி கொள்ளையிட வந்த பாதாள உலக குழுவினரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நவீன மினி ஊசி தானியங்கி துப்பாக்கி உயர்மட்ட பிரமுகர்களின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி என பூர்வாங்க விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. எனவே இந்த உயர்மட்ட துப்பாக்கி எவ்விதம் பாதாள உலக கோஷ்டியிடம் சென்றது என்பதாக இப்போ தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அது தொடர்பான செய்தி தாங்கியதாக அந்த செய்தி இருக்கின்றது. அதே போல் உதயங்க வருவார், மகேந்திரன் வருவாரா பொது எதிரணி கேள்வி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்கவை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அழைத்து வருவார். ஆனால் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை பிரதமரால் அழைத்து வர முடியுமா என சவால் விடுத்துள்ளது பொது எதிரணி என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது. எனவே இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்ட முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் வடபுல செய்திகளை பிராந்தியம் பிரதானமாக தாங்கி வரும் ஜால் பிராந்திய பத்திரிகைகளான உதயன் பலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் உதயம் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ரஜினா கொலைக்கு நீதி கேட்டு நேற்று வீதிக்கு இறங்கிய பிஞ்சுகள் ஜால் நகர் சுழிபுரத்தில் ஆர்ப்பாட்டங்கள் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் வெளம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வடக்கிடம் காணப்படும் குறைந்தளவு அதிகாரத்தை கைப்பற்ற அரசாங்கம் முயற்சி வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான சிறப்பு செய்தியாக தமிழரை ஏமாற்றிவிட்டார் மைத்திரி, இனி சர்வதேசத்தை நாடுவதே வழி, வடக்கு மாகாண சபையில் நேற்று ஐப் அஸ்மின் பகிரங்க கருத்து என்பதாக அந்த காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. இவை வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் பிரதான தலைப்பு செய்திகளாக இருக்கின்றன. நாங்கள் தொடர்ந்து மன்று வெளிவந்திருக்கும் சிங்கள நாளான லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது, ஜனாதிபதி அலுவலகத்தின் முன்னாள் தலைவர் அதேபோல அரச மரக் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஆகிய இருவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அது தொடர்பிலான விசாரணைகள் முடிவடையும் வரையில் அவர்கள் இருவரையும் விளக்க முறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவிட்டிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். இன்று வெளிவந்திருக்கும் ஆங்கில நாளிடான டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி நாங்கள் ஏற்கனவே இன்று தினக்குரல் பத்திரிகையில் பார்த்த ஒரு செய்தி தான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. PM should ask மகேந்திரன் to return following மஹிந்த ராஜபக்சஸ் பிரசிடென்ட் ஜாயிண்ட் ஓபசிசன் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே போல PM says he can't bring back மகேந்திரன் as he is not in contact with him என அந்த செய்தி இருக்கின்றது. அதாவது உதயங்க வீரதுங்கவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைத்தால் பிரதமர் அர்ஜுன் மகேந்திரனை முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை அழைப்பாரா என்பதாக நேற்று பொது எதிரணி சவால் விடுத்திருந்தது. எனவே இந்த நிலையில் அவருடன் எனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பதாக, அதாவது முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனுடன் எனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பதாக தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. இந்த செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் மலையக செய்தியின் பக்கம் எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் மலையக செய்தியில் அமைச்சர் சுவாமிநாதனின் பிரேரணை நிராகரிப்பு தமிழ் மக்களை அவமானப்படுத்தும் செயற்பாடு மத்திய மாகாண சபை உறுப்பினர் முத்துசாமி சிவஞானம் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. வடக்கு யுத்தத்தின் பின் உயிரிழந்த விடுதலை புலி உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடுகளை வழங்கும் திட்டம் ஒன்றினை அமைச்சரவையில் அமைச்சர் சுவாமிநாதன் முன்வைத்த போது அதனை நிராகரித்தமையானது தமிழர்களை அவமானப்படுத்தும் செயலாகும் என மத்திய மாகாண சபை உறுப்பினர் முத்துசாமி சிவஞானம் தெரிவித்தார் என்பதாக ஒரு செய்தி மலையக செய்தியின் பக்கம் காணப்படுகின்றது. அதேபோல முச்சக்கர வண்டி நிறுத்தங்களில் அனுமதி பெறாது ஆக்கிரமிப்பு, அக்குரணை பிரதேச சபை உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டு என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. அக்குரணை பிரதேச சபை எல்லையில் பதிவு செய்யப்பட்ட
முச்சக்கர வண்டிகளை முறையாக பரிபாலனம் செய்யப்படுவதில்லை. அக்குறனே அல் அஸ்கர் மத்திய கல்லூரி பிரதேசம் உட்பட பல இடங்களில் முச்சக்கர வண்டிகள் நிறுத்த எந்த விதமான அனுமதிகளும் வழங்கப்படாத நிலையில் ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்று வருகின்றன என்பதை சுட்டிக்காட்டி அந்த மலையக பக்கத்தில் மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் இந்திய செய்திகளின் பக்கம் எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் ராமேஸ்வரத்தில் பெட்டி பட்டியாக ஆயுத குவியல், மீட்பு, புலிகள் புதைத்திருக்கலாம் என்று சந்தேகம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ராமேஸ்வரம் அருகே கடற்கரையில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுத குவியல் சிக்கியது. பெட்டி பெட்டியாக துப்பாக்கி தோட்டாக்கள், கன்னிவடிகள், கையெறி குண்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இதையடுத்து அங்கு தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அது தொடர்பிலான செய்தி காணப்படுகின்றது. கடந்த 2 நாட்களாக இந்த ஆயுத விவகாரம், தமிழ்நாட்டில் அந்த கைப்பற்றப்பட்ட ஆயுத விவகாரமே முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் உலக செய்திகளின் பக்கங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் சிரியாவில் டெரா மாகாணத்தில் படையினர் உக்கிர தாக்குதல், 45,000 பேர் இடப்பெயர்வு என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. சிரியாவின் தென் மாகாணமான டெராவில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதான நகர்கள் மீது அந்நாட்டு ஜனாதிபதி பசார் அல் அசாத்தின் படையினர் உக்கிர தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்துள்ள நிலையில் அங்கிருந்து 45,000 பேர் வரையில் இடம்பெயர்ந்து ஜோர்தானை நோக்கி நகர்ந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது உலக செய்திகளின் பக்கம் காணப்பட்ட ஒரு முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. நிறைவாக நாங்கள் இன்றைய நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர் தலைங்கம் மீதான எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைங்கமாக அரசாங்கம் பொறுப்பை தட்டி கழிக்க முற்படக்கூடாது என்பதாக அமைந்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகுவதற்கு எடுத்துள்ள தீர்மானத்தை அடுத்து இலங்கையின் அரசியல்வாதிகள் பல்வேறு விதமான கருத்துக்களை வெளியிட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இலங்கை பொறுப்பு கூறல் செயற்பாட்டிலிருந்து விலகிவிட வேண்டும் என்றும் ஜெனிவா பிரேரணையை கைவிட வேண்டும் என்றும் அரசாங்க தரப்பிலிருந்து எதிர்த்தரப்பிலிருந்தும் கருத்துக்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் சர்வதேச மனித அபிமான சட்ட மீறல்கள், சர்வதேச மனித உரிமை மீறல்கள் என்பவற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அதனை வழங்காமல் இருப்பது எவ்வாறு என்பது குறித்து தென்னிலங்கையின் அரசியல்வாதிகள் திட்டமிட்டு கவலை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. யாரையும் வெறுமனை தண்டிக்க வேண்டும் என்பதோ, அசௌகரியத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்பதோ பாதிக்கப்பட்ட மக்களின் நோக்கமல்ல. மாறாக தமக்கு ஏற்பட்ட அநீதிகளை, நீதிகளை இந்த மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதனை வழங்குவதில் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதில் தென்னிலங்கை அரசியல் தலைவர்கள் காட்டும் தயக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் பாரிய விரக்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் 2012 முதல் கடந்த 2017 வரையில் 4 பிரேரணைகளை இலங்கை தொடர்பில் ஜெனீவா மனித உரிமை பேரவைக்கு கொண்டு வந்து நிறைவேற்றியது. அதனூடாக இலங்கையை பொறுப்பு கூறும் ஒரு ஸ்தானத்துக்கு சர்வதேசம் கொண்டு சென்றது. அத்துடன் 2015 ஜெனீவா சர்வதேச ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. அதனூடாக பாதிக்கப்பட்ட மக்கள் விடயத்தில் பொறுப்பு கூறல் பொறிமுறையை முன்னெடுக்க வேண்டிய கடப்பாடு இலங்கைக்கு உள்ளாகியது. இந்த விடயத்தில் சர்வதேச சமூகத்துக்கு இலங்கை பல்வேறு வாக்குறுதிகளையும் வழங்கியது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் தற்போது அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. எனவே அந்த கடப்பாடுகளையும் பொறுப்பையும் அரசாங்கம் இந்த அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து விலகியதை தொடர்ந்து அந்த கடப்பாடுகளை அரசாங்கம் விட்டுவிடக் கூடாது என்பதாகவே இந்த ஆசிரியர் தலைவர் தொட்டுச் செல்கின்றது. முக்கியமாக டிலான் பிரேரா கூறியிருக்கின்றார், அமெரிக்கா பேரவையிலிருந்து விலகியது தவறு என்றும் மனித உரிமை பேரவை பக்கச்சார்பு அற்றது என்றும் இலங்கை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் அவ்வாறு செய்யவில்லை. எனவே அரசாங்கம் இந்த பிரேரணையை கைவிட்டு புதிய பிரேரணை ஒன்றுக்கு செல்வது பொருத்தமாக அமையும் என அமைச்சர் டிலான் பிரேரா கூறியிருக்கின்றார். எனவே அரசாங்க தரப்பு, அதே போல எதிர்த்தரப்பு, இரண்டு தரப்பிலிருந்தும் இந்த ஜெனீவா பிரேரணையிலிருந்து அரசாங்கம் விலக வேண்டும் என்பதையே பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையாக விடுத்து வருகின்றனர். எனவே அரசாங்கம் பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது, பாதிக்கப்பட்ட தரப்புக்கு ஒரு நியாயமான தீர்வை வழங்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி அந்த ஆசிரியர் தலையங்கம் வரையப்பட்டிருக்கின்றது. நிறைவாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் நழுவி செல்லும் அதிகார பகிர்வு என்பதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் ஆரம்பிக்கின்றது. மத்திய மாகாணம் உள்ளூராட்சி என்ற அரசியல் கட்டமைப்பில் 3 அடுக்கு வரிசைகளில் மத்தியில் மாத்திரம் அதிகாரங்களை அதிக அளவில் குவித்து வைத்திருப்பது பிராந்தியங்களின் மேம்பாட்டுக்கு முட்டுக்கட்டையாகவே அமைந்துவிடும் என்பது நீண்ட காலமாக பரவலாக தெரிவிக்கப்படும் அபிப்பிராயம். அத்துடன் இலங்கையை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழ் பேசும் மக்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கும், அதேவேளை ஏனைய 7 மாகாணங்களும் சிங்கள மக்களை பெரும்பான்மையினராக கொண்டிருக்கின்றன.
அதேவேளை தமிழ் பேசும் மக்கள் மலையகம் உட்பட நாட்டின் ஏனைய பகுதிகளில் கணிசமான அளவினராக வாழ்ந்து வருகின்ற போதிலும் மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மாவட்டம் உட்பட சில மாவட்டங்களில் செறிவாக வாழ்கின்ற நிலையில் வடகிழக்கு மாகாணங்களுக்கு சமச்சீரற்ற விதத்தில் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதும் மற்றும் பிரதேச சபைகள் போன்ற உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு குறிப்பிடத்தக்க அளவு அதிகாரங்களை வழங்குவதும் பிரயோசமானதாகவும் அந்தந்த பகுதி மக்கள் தமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவும் இயலும் என்பதும் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளாக இருக்கின்றன. எனவே 1987 இலங்கை இந்திய உடன்படிக்கையின் பிரகாரம் அரசியலமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட 13வது திருத்தத்தின் கீழ் மாகாண சபைகளுக்கு இருக்கும் அதிகாரத்தை உரிய முறையில் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருந்தால் தமிழ் பேசும் மக்களில் குறிப்பாக தமிழ் மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைத்திருக்கும். ஆனால் மாகாண சபைகளுக்குரிய அதிகாரங்கள் கூட ஒரு கரத்தால் கொடுத்து மறுகரத்தால் எடுப்பது போன்ற நிலைமையில் தான் காணப்படுவதாக முதலாவதாக வடமாகாண சபையின் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பதவியேற்ற கட்டத்தில் ஒரு தடவை குறிப்பிட்டிருந்தார். அதேபோல இது இரு பிரதான கட்சிகளையும் பங்காளிகளாக கொண்ட கூட்டணி அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்தி அதனூடாக மாகாண உள்ளூராட்சி அலகுகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளித்து மக்களுக்கு நன்மை கிடைக்க வழிவகுத்து கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 3 வருடங்கள் கடந்த நிலையிலும் யாவுமே முடங்கி போயுள்ளதாகவே தோன்றுகின்றது என அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின். எனவே இந்த மத்திய மாகாணம் உள்ளூராட்சி ஆகிய இந்த 3 பிரிவினருக்கிடையில் அரசியல் அதிகாரங்கள் கட்டமைப்பு அதிகாரங்கள் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும், பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி அந்த தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இன்று தீட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இவை இன்றைய தமிழ் தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர் தலைங்கங்களாக இருக்கின்றன. இத்துடன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது. நான் தொடர்ந்தும் ஆதமன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.